இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஜெயம் ரவி இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்லேருந்து இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்த்தோம்னா அகிலன் படம் ரிலீஸ் ஆச்சு. தேட்ரிக்லாம் ஆவரேஜாக போச்சு அப்படின்னு தான்ப்பா சொல்லி ஆகணும். இதுக்கடுத்ததாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க படம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்ததாக வந்து அகமத் அவரோட டேரக்ஷனில் இறைவன் ஒரு படம் பண்ணுறாரு, சைரன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு, ராஜேஷ் கூட ஒரு படம் பண்ணுறாருன்ட்டு ஏகப்பட்ட படங்கள் கமிட் பண்ணிகிட்டே இருக்கார் நிலையில் ஜெயம் ரவி. 32 படத்துக்கான அப்டேட்டும் நம்ம அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தோம்ல. எஸ், இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ண போகிறாரு, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. அதை தாண்டி ஒரு அப்டேட்ப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யாருன்னு சொல்லாமல் இருந்தோம், புவனேஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்கின் இருக்கார்ல டைரக்டர் மிஸ்கின், அவரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியும், கிருத்தி செட்டி இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட ஃபீமேல் லீடாக அப்ரோச் பண்ணிருக்காங்களாம்ப்பா, இந்த படத்துக்காக ஃபீமேல் லீடாக பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை அவங்கக்கிட்ட போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.